நாளென செய்யும் வினை தானென செய்யும் வினை நாடி வந்த கொடுங்கோளென செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அன்பான நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள். இன்று சுபக்ருது வருடம் பங்குனி மாதம் 17 நாள் வெள்ளிக்கிழமை 31/3/2023 திதி தசமி திதி. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். யோகம் சுகர்மம் நாமயோகம். கரணம் தைத்தூலம். நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தசமி சந்திராஷ்டமும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்களினுடைய தாயினுடைய அனுகிரகம் இருக்குங்க. அதாவது தாய் வழி உறவினர்களால ஏதேனும் ஒரு வகையில லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாயுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல சூழல், இணக்கமான ஒரு சூழல் ஏற்படுங்க. ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு உருவாகும். அடுத்தது நல்ல விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. வீட்டுல சுப விசேஷங்களை நடத்தி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, ஒரு தொழிலை செய்யறோம், அந்த தொழில் சேவை தொழில் அப்படின்னா அது மற்றவர்களுக்கும் அது பயனை தரக்கூடியதாக அமையும். அந்த வகையில நீங்க இன்று நிறைய விஷயங்களை வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதாவது பிரதிபலன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்கு ஆதாயமாக பெறுவதுன்னு அர்த்தம். ஆனா அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தள்ளி ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு நான் செய்யறேன், இந்த விஷயத்தினால எனக்கு எந்த பிரதிபலனும் வேண்டாம் அப்படின்ற ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. அதாவது நாம செய்யக்கூடிய செயல்கள் தர்மம் அப்படின்ற வகையில நீங்க இன்னைக்கு யோசிப்பீங்க. நல்ல மனிதர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஞானம் இது. தர்மம் செய்வது மகா புண்ணியம் அப்படின்றது. இன்று உங்களுக்கு நல்ல மேன்மையான விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கு. ஒரு செயலை செய்வதனால எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நல்ல மனம் இன்று உங்களுக்கு சித்திக்கும். அடுத்த காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, கல்வி கற்கும் மாணவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உயர்கல்வி கற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உயர்கல்வி யோகம் இன்று உங்களை தேடி வருங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கப்பெறும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கப்பெறும். அவர்களுக்கு திடீர் தன வருவாயும் அதிகரிக்கும். ஸ்டைஃபன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் கிடைக்கப்பெறுங்க. அடுத்ததாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஆசைப்பட்ட மாணவர்களுக்கும் இன்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க. உத்தியோகம் பார்ப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா உத்தியோகத்துல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, விரும்பிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்னைக்கு இருக்குங்க. வேலை மாற்றம் இருக்குங்க. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கொஞ்சம் மனக்கிலேசம்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன சின்ன குழப்பம், ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு குழப்பமான நிலையில இருக்கோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறதான ஒரு சூழல் தென்படுது. அதனால மனக்குழப்பத்தை தவிர்க்கணும் அப்படின்னா மனம் தெளிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஊதுவர்த்தி, வாசனை மிக்க ஊதுவர்த்தியை ஏற்றி வைத்து, நல்ல நெய்விளக்கு ஏற்றி வைத்து இதய தெய்வத்தை மனதார கும்பிடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார கும்பிட்டு அடுத்து வேலைகளை தொடங்குங்க. எடுத்த காரியங்கள் வில்லங்கம் இல்லாமல் முடியுங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இன்று உங்களுடைய வியாபாரம் நல்ல சிறப்பான நிலையில இருக்குங்க. வியாபாரத்துக்கு வேண்டிய கடன் உதவிகள் கிடைக்க பெறும். நிறைய நாட்களாக தடைபட்டு இருந்த வியாபார விஷயங்களை கூட இன்று நீங்க செய்து முடிப்பீங்க. அடுத்ததாக உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வெளிநாடு வெளியூர்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்குதுங்க. பயணங்களால உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் தென்பட்டாலும் பயணங்களால உங்களுக்கு நிச்சயமாக லாபங்களும் ஏற்படும். அந்நிய நாட்டை சேர்ந்தவர்களால இன்று உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. அன்பான கன்னி ராசி நேயர்களே, நீங்க எதிர்பார்த்த வழக்குகள் இன்று வெற்றி அடையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வழக்கு வியாஜியங்கள்ல வெற்றி கிட்டுங்க.
அடுத்ததாக விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு விவாகரத்து எளிதில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டாலும் கூட நிச்சயமாக ஒரு பெரிய மனிதரினுடைய தலையீட்டால குடும்பத்துல அமைதி நிலவக்கூடிய சூழலும் இன்னைக்கு இருக்குங்க. பிள்ளைகள் வகையில அனுகூலமான விஷயங்களும் ஆதாயமான விஷயங்களும் வந்து சேருங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம் பற்றிய நினைவுகள் அதிகமாக இருக்கும். சொந்த ஊருக்கு போகலாமா, சொந்த ஊர்ல வீடு வாங்கலாமா, சொந்த ஊர்ல இடம் வாங்கலாமா, நம்ம இங்கே தானே இருக்கோம், அங்க வாங்கி என்ன பிரயோஜனம், எப்படி பல்வேறு வகையான குழப்பங்களும் இருக்கும். அதே நேரத்துல பூர்வீகம் பற்றிய அதிக அளவுக்கு சிந்தனைகளும் மேலோங்கி இருக்குங்க. சரி, எது எப்படியோ இன்று நீங்கள் ஒரு பதவி உயர்வு வேணும்னு நினைச்சவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்துல பேர் புகழ் சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான அனுகூலமான நாட்களாக இன்னைக்கு இருக்குங்க. அதே நேரத்துல பூர்வீகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது பிடித்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மனசுக்கு ஆறுதலாக அது அமையுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு கல்விய வந்து நம்ம பள்ளிக்கு போய் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை, இல்லை நேரில் போய் தான் படிக்கணும்னு இல்லை, படிக்கணுன்ற ஆர்வம் இருந்தாவே போதுங்க. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. ஆன்லைன் மூலமாக நீங்க விரும்பிய கல்வியை கற்க முடியும், அதனாலையும் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். நீங்க ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி உங்களுடைய எதிர்காலத்தை மேம்படுத்தணும்னு வச்சிருக்கும் பொழுது பயணம் ஒரு தடையாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. டிஜிட்டலைஸ்டா இருக்கக்கூடிய கல்வி மயத்தால நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலை தென்படுது. பேச்சுல நிதானம் தேவை, வேகமான சூடான பேச்சுக்கள் வேண்டாம். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கோபதாவங்களை குறைச்சிக்கோங்க, முன்கோபத்தையும் தவிர்த்துடுங்க. தேவையில்லாத வெட்டி பேச்சுகள் இருந்தா அதை தவிர்த்துடுங்க, வீணான வன்மத்தையும் தவிர்த்துடுங்க. அதுதான் உங்களுடைய இன்றைய நிலைக்கு அது சரியாகவே வருங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய வியாபாரத்துல நீங்க அளவு கடந்த சுறுசுறுப்போட இருப்பீங்க. அடுத்து வெளி வட்டார நபர்களால உங்களுக்கு தனவரவுகள் அதிகரிக்கும். திடீர் தனவரவுகளும் இருக்கு, அந்த தனவரவுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குமானா, நிச்சயமாக கொடுக்கும். அவற்றையெல்லாம் நீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. அடுத்ததாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு தென்படுது. திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுது. கொஞ்சம் யோசனை செய்து செய்யுங்க, கோபதாபங்களை குறைச்சிக்கோங்க, அது மட்டும் போதுங்க. ஆனா திருமணம் சம்பந்தமான சுப பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெற இருக்குங்க. அன்பான கும்ப ராசி நேயர்களே, உத்தியோகத்திற்காக நீண்ட நாட்களாக வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நபரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்குங்க. நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியடையும். அதுலயும் குறிப்பா வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கப்பெறும். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். என்னதான் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே கூட அவற்றையெல்லாம் தெய்வ அனுகிரகத்தால நீங்க கடந்து போயிட்டு உங்களுடைய வேலைகள்ல நல்ல திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகுங்க. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த அரசு வழி லாபங்கள் அதிகரிக்கும். அரசு வழியில ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலைகள் இருக்குங்க. உங்களுடைய நுணுக்கமான அறிவாற்றல் பாராட்டுதலை பெறுவீர்கள். நுணுக்கமான அறிவாற்றல் அப்படிங்கிறது எதிலையும் ஒரு கலைநயம் மிகுந்து காணப்படும். இந்த கலைநயம் மிக்க உணர்வு இன்னைக்கு உங்ககிட்ட மேலோங்கி இருக்குங்க. எதையுமே எப்படி ஒரு நாசுக்காகவும் வெளிப்படுத்தணும், அதே நேரத்துல அவங்களுக்கு உண்மைய தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு இருக்கும். தைரியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுல உண்மையும் இருக்கணும் இல்லைங்களா. அதனால சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக இன்று சொல்லி முடிப்பீங்க. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த லாபங்களும் இன்று உங்களுக்கு வந்து சேருங்க. நேயர்களே, வளமும் நலமும் பெற்றிட இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.